வீட்டீங்க சரி சரி கடை போடு 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 ஒரு கல்ப் அடிச்சுக்கிறேன் மாமே வலிக்கிறியா உரா உரா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டேய் காடை கரெக்டாக போடுறா ஓ கரெக்டாக தான் போட்டுனுங்கிறான் ஆ காடை கவுனியே உனுங்கு உனுங்கு எனக்கு உனுங்கு உனுங்கு எனக்கு இந்தாப்பா எல்லாருக்கும் காடு போட்டேன் இந்த வச்சிட்டேன் கரெக்டாக விளாட்ணுன்னா டேய் வீணாக குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு காசையும் கறியாக்குறியாடா உனக்குன்னா நான் அழிக்கிறேன் என்ன உனா பண்ணுறேன் உன் வேலை என்னமோ பார்த்துன்னு போ ஐயோ கடவுளே டே உரா உரா எப்பவுமே சொல்லி அந்த டைலாக் சொல்கிறியா செம்மையாக சொல்கிறான் கவனமாக கேட்டுக்கோ வானம் பொழிகிறதே பூமி விளைகிறதே உனிகேன்னு கொடுக்க வேண்டும் வரி என் கூட வயலுக்கு வந்தியா நாட்டு நட்டியா நீர் பாய்ச்சினியா இல்லை அங்கே கொஞ்சம் உளாடுற எங்கள் வீட்டு பசங்களுக்கு மஞ்சள் அச்சு குத்தியா நீனா மாமனா மச்சானா மாமே நீ தூத்துடிக்காரன் நிர்பிஷ்ட மாமே சாப்பிட்டா போடுறானே அடா போடுறானே எல்லாத்தையும் படைய படைய முடிஞ்சு ஆட்டம் முடிஞ்சு ஓ ஒன்று ஒட்டி ஆகிட்டோம் எல்லாத்துட்டையும் உடைங்க வீட்டு கொண்டுப்பிடிக்கணும் ஓகே அதனால எல்லாட்டும் புரிஞ்சுட்டீங்க அதனால நல்லா இதாக்குது இதை வச்சோம் அதுதான் மிஞ்சி அதுதான் மிஞ்சி அதுவும் பார்த்தா அதெல்லாம் போச்சாடா அது ஏதோ பைசா தான் எல்லாம் பூச்சுறாங்க இதை வச்சோலாம் அண்ணலாம் எல்லாம் பூச்சிடாரு எல்லாம் பூச்சிடாரு நாங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் பூச்சிடாரு என்னவ அண்ணே தம்பி என்னாச்சுரா கையிலெல்லாம் கத்தி சட்டையெல்லாம் ஒரே ரத்தம் என்ன நடந்துச்சு அண்ணே கீழே சீட்டு விளாண்டுட்டு இருந்தேண்ணே என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்கண்ணே கோபத்தில் கத்தியால் குத்திட்டேண்ணே அண்ணே நான் இதை வேணும்னே செய்யலைண்ணே தெரியாமல் செஞ்சிட்டேண்ணே அண்ணே போலீஸ் வர என்ன தேடிட்டு வருதுண்ணே என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலண்ணே அந்த கத்தி என்கிட்ட கொடு உன் சட்டையை டக்குன்னு கலட்டு அண்ணே அண்ணே கதவு தட்டுற சத்தம் கேட்க சரி நீங்க ஏறு அண்ணே அண்ணே எப்படின்னா இருக்க பார்த்து எத்தனை நாளா ஆச்சுண்ணே தம்பி நான் நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்க அண்ணே நான் நல்லா இருக்கிறேனே அண்ணே நான் மொத்தமாக திருந்திட்டேண்ணே இப்போ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எந்த பசங்க கூடயும் நான் சேர்றதும் இல்லைண்ணே இப்போ நான் திருந்தி வாழ்கிறேண்ணே அப்படியா உண்மையாவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்டேனே இதுவே என் மனசு குளிர்ந்துருச்சு இந்த 10 வருஷ சிறைவாசம் கூட எனக்கு பெருசாக தெரியலப்பா நீ திருந்திட்டல அதுவே எனக்கு போதும் அண்ணே அண்ணே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே ஏன்னா கொலை செஞ்சது நான் எனக்கு பதிலாக அந்த கொலையை நீ தான் செஞ்சேன்னு அந்த போலீஸ்கிட்ட சொல்லி இத்தனை 10 வருஷமாக நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேனே ஆனால் நீ இருக்கிற அந்த இடத்துல தானே நான் இருக்கணும் ஆனால் நான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்
இப்போ தெரியுதுண்ணே நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி. நன்றி ஆண்டவரே. என் தம்பியினுடைய இந்த மன மாற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே. அண்ணே சொல்ல மறந்துட்டேண்ணே, நீ எப்போவுமே வாசிட்டு இருப்பல ஒரு புக்கு, ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா அந்த புக்கை எடுத்து வாசித்து பார்த்தேன்னே, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுண்ணே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னா அந்த பைபிள் தானே. ஏன்னா அதில் நிறைய காரியம் போட்டிருந்துச்சுண்ணே. அதில் கூட இயேசு கிறிஸ்து அவரை கூட சிலுவையில் அடித்து கொலை செஞ்சிட்டாங்கண்ணே. ஆனால் அதில் பார்த்தேன்னா அவர் ஒரு தப்புமே செய்யலை. அவர் மக்களுக்கு நிறையா நல்லது தான் செஞ்சார், உதவி செஞ்சார். அவர் எந்த பாவம் செய்யலை. ஆனால் ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கணும், அவங்க எல்லாம் அந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறணுங்கிறதுக்காக அவரை சிலுவையில் அடித்தாங்கண்ணே. அவர் அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்துருக்கிறாருண்ணே. பார்த்தேன்னா நாம் தான் தப்பு செஞ்சோம், ஆனால் நமக்கு பதிலாக அந்த சிலுவையில் அவரை மறிச்சார். இதே மாதிரி தானே தப்பு செஞ்சு அன்னைக்கு கொலை செஞ்சது நான், எனக்கு பதிலாக நீ ஜெயிலில் வந்து இந்த கஷ்டம் இவ்வளோ காரியத்தை நீ அனுபவிச்சிட்ருக்கிறியே, இதே மாதிரி தான் இயேசுவும் நம்ம செஞ்ச பாவத்துக்காக சிலுவையில் மறிச்சார் அப்படின்னு சொல்லி நான் வாசித்தப்போ எனக்கு உன்னதானே நினச்சேன். எனக்கு வந்து அந்த புக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சுண்ணே. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னுடைய இந்த மாற்றத்தை பார்க்கும்போது நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எம்பா டைம் ஆச்சுப்பா. சரி தம்பி, நம்ம நிறைய காரியம் பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விடுதலையாகி வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நம்ம காரியங்களை குறித்து பேசி தெரிஞ்சுக்கலாம்ப்பா.